பனைமரத்தை பொறுத்தவரையிலே அது மனிதரோடு இணைந்த ஒன்றாகத்தான் நாம் பனைமரத்தை பார்க்கின்றோம். பனைமரத்தின் வாழ்க்கை முறையும் மாந்தர் வாழ்க்கை முறையும் ஏறக்குறைய ஒன்றாகவே காணப்படுகின்றது. பனைமரத்தின் தோற்றம் முதல் அதனுடைய இறுதி காலம் வரை மனிதகுலத்தோடு இணைந்த ஒரு நிலைப்பாடு தான் பனைமரத்திலே இருக்கின்றது. ஆகவே தான் பனைமரம் மனிதர்களுடைய அடையாளமாக, தமிழர்களுடைய அடையாளமாக அது சொல்லப்படுகிறது. இந்த பனைமரத்திலே குறிப்பாக பார்த்தோம் என்று சொல்ல மனிதருடைய வாழ்நாளைப் போல அதுவும் 120 ஆண்டுகள் வாழ்நாளை கொண்டது. மனிதர்களைப் போலவே அது வந்து நிலத்திலே விதை போகும் பொழுது அது குறைந்தபட்சம் 5 முதல் 10 மாதங்களுக்கு மேல் எடுத்து தான் அது வளர்ச்சி பெற்று வெளியே வருகின்றது. ஒரு மனிதன் பிறப்பதற்கு எடுக்கின்ற காலத்தை அது எடுத்துக்கொள்கின்றது, அந்த அளவிற்கு அது வருகின்றது. அதேபோல் ஆண் பெண் என்ற வகைப்பாடு பனைமரத்திலே இருக்கின்றது. மனிதர்களுடைய எப்படி ஆண் பெண் வகைப்பாடு இருக்கின்றதோ அதேபோல் பனைமரத்திலும் அந்த வகைப்பாடு காணப்படுகிறது. அதேபோல் பனைமரத்தை பொறுத்தளவிலே மனிதர்கள் எப்படி அந்த பருவ வயதிற்கு வருகின்றதற்கு 12 வயதிற்கு பிறகு 13 முடிய வேண்டியது இருக்கின்றதோ அதேபோல் 13 வயதிற்கு பின்பு தான் பனைமரமும் அந்த பருவ வயதை அடைகின்றது. அது பனையும் மனிதரும் ஏறக்குறைய ஒரே வாழ்க்கை சூழலில் உடையவர்கள். பனைமரத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக அதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பனைமரத்திலிருந்து ஒரு ஆண்டிற்கு ஏறக்குறைய 30,000 ரூபாய்க்கு மேல் வருமானத்தை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் ஒரு பனைமரத்திலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தை நாம் 30,000 ரூபாய்க்கு மேலான வருமானத்தை பல்வேறு வகைகளில் அதை உணவாக, மருந்தாக, அன்றாட பயன்பாட்டு பொருட்களாக, இயற்கை உரமாக, கட்டுமான பொருட்களாக, அழகு பொருட்களை இப்படி சொல்லிக்கொண்ட கால்நடை தீவனமாக என்று பல்வேறு வழிகளிலே அதிலிருந்து நாம் பொருட்களை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட பொருட்களை தயாரிப்பதிலிருந்து ஒரு பனைமரத்திலிருந்து ஒரு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வருமானத்தை கொண்டு வருகின்ற காரணத்தினால் செலவில்லாத வருமானம். பனைமரத்தை பொறுத்தளவிலே அதற்கு செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை, அது தானாகவே முளைத்து தானாகவே வளர்ந்து அதனுடைய பலன்களை நமக்கு தருகின்றது. எனவே செலவில்லாத ஒரு மூலப்பொருளாக பனைமரம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பனைமரம் எல்லோருக்கும் வாழ்வளிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. நீர் மேலாண்மையிலேயே நாம் பனைமரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பனைமரம் மழைப்பொழிவை ஏற்படுத்துகின்றது. அது மழைக்காலங்களிலே பார்க்கும் என்று சொன்னால் மழை மேகத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கின்ற காரணத்தினால் இழி விழுந்தது என்று சொன்னால் அதை பனைமரம் இழுத்துக்கொள்கின்றது. பனைமரம் இழிதாங்கியாக பயன்படுகின்றது. அப்போ அந்த மழையோடு மிக நெருங்கி தொடர்புடைய அந்த பனைமரம் தன்னகத்தை கிடைக்கிற அதற்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த மழை தண்ணீரையும் அப்படி நிலத்துக்கு கீழே கொண்டு போய் சேர்த்து வைத்து விடுகின்றது. எவ்வளவு பஞ்சகாலமாக இருந்தாலும் 5 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை என்று சொன்னாலும் பனைமரம் வாடுவதில்லை. ஆகவே பனைமரம் நிலத்தடியிலே 50 அடிக்கு கீழே 100 அடிக்கு கீழே அது தண்ணீரை கொண்டு சேமித்து வைக்கின்ற காரணத்தினால் அதிலிருந்து அது உணவை எடுத்துக்கொள்கின்றது. அப்படி செய்கின்ற காரணத்தினால்தான் பனைமரத்தை பொறுத்த அளவிலே நீண்ட காலம் அது நீர் மேலாண்மையிலே இயற்கையானதாக ஒவ்வொரு பனைமரம் காணப்படுகிறது. ஆகவே தான் பனைமரத்தை பொறுத்த அளவிலே இன்றைய நிலையில் நாம் நீர் மேலாண்மையிலே பனைமரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அது இயற்கையாகவே நம்முடைய நீர் வளத்தை பெருக்கும், எதிர்காலத்திலே நம்முடைய பருவநிலை மாற்றங்களை தடுக்கும். பனைமரத்தை பொறுத்தவரையிலே பனைமரம் ஒரு பல்லுயிர் பெருக்கத்தின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. பனைமரம் இருக்கக்கூடிய பகுதியில், வளரக்கூடிய பகுதியிலே அனைத்து வகையான உயிரினங்களும், புழு பூச்சிகளிலிருந்து சின்ன சின்ன அளவிலான அத்தனை உயிரினங்களும் பனைமரத்தோடு அந்த பகுதிகளில் சுற்றி உருவாகி மிகப்பெரிய அளவில் வளர்கின்றது. அதே போல் பனைமரம் அடர்த்தியாக இருக்கின்ற பகுதியிலே அனைத்து வகையான உங்களுக்கு இந்த மிருகங்களாக இருந்தாலும் சரி, புழுப்பூச்சிகளாக இருந்தாலும் சரி, பனைமரத்தோடு இணைந்து அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆகவே தான் பல்லுயிர் பெருக்கத்தின் ஆதாரமாக பனைமரத்தை நாம் சொல்லுகின்றோம். இந்த பனைமரத்திலே பறவைகள் ஏராளமாக கூடுகட்டி வாழ்கின்றன. ஆகவே பறவைகளுடைய வாழ்விடமாக பனைமரம் காணப்படுகின்றது. ஆகவே இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பனைமரத்தை தான் நாம் பொருளியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கு, அதை பொருளாதார ரீதியாக பயன்படுத்துவதற்கு நாம் பல்வேறு வழிகளிலே முயற்சிகளை எடுக்கின்றோம். பனைமரத்திலிருந்து பொருளாதாரத்தை எடுப்பதற்கு பனைமரத்தினுடைய அந்த விளைபொருட்களை மூலப்பொருட்களாக மாற்றி அவற்றை வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று அங்கு தொழில்களை உருவாக்கி அந்த தொழில்களை நடத்துவதற்கு இதை பயன்படுத்தலாம். ஆகவே பனைமரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒரு தொழிற்சாலை மூலப்பொருளாக காணப்படுகின்றது. இந்த தொழிற்சாலைகள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் செயற்கையாகத்தான் இன்று எல்லாமே கிடைக்கின்றன. ஆனால் ஒரு பனை தொழிற்சாலையாக இருக்கும் பொழுது
அது முழுக்க முழுக்க இயற்கையானதாக இயற்கை தொழிற்சாலையாக காணப்படுகின்றது. ஆகவே பனைமரத்தை மையமாக கொண்டு அல்லது முதன்மையாக கொண்டு ஒரு தொழிற்கட்டமைப்பை ஏற்படுத்தும் பொழுது அது மற்ற மரம் செடி கொடிகளையும் இணைத்ததாக இந்த நாட்டிலே அல்லது இந்த உலகத்திலே ஒரு பெரிய வளர்ச்சிக்கானதாக பனைமரம் எல்லாம் இணைந்த ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே பனைமரத்தை நாம் பாதுகாத்து வளர்ப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்து பனைமரங்களை பொறுத்தவரையிலே நாம் எந்தெந்த பகுதியில் பனைமரம் வளர்கின்றது பார்த்தா வெப்பமண்டல பகுதியில் அதிகமாக வளர்கின்றது. வெப்பமண்டல பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் பனைமரங்களில் அந்த சூழலுக்கு ஏற்ற நிலையில் அதிக வெப்பத்தை தாங்கி அந்த வெப்பப்பகுதிகளையெல்லாம் குளிர்ச்சியான பகுதிகளாக மாற்றி எவ்வளவு கோடை காலமாக இருந்தாலும் சரி எவ்வளவு வெப்பமாக இருந்தாலும் சரி அதை தாங்கி அதை அந்த பருவத்திற்கு ஏற்றபடி வாழ்கின்ற ஒரு சூழல் பனைமரத்துக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் வறண்ட நிலங்களிலே பனைமரங்களை நாம் நட்டு அந்த நிலங்களை சீர் செய்து விடலாம். அல்லது பயன்பாடு இல்லாத அந்த நிலங்களிலே பனைமரங்களை நடும்பொழுது நாலாவட்டத்திலே மரம் வளர வளர நிலத்தடி நீர் வளம் பெருகுகின்றது. அந்த பகுதி முழுவதும் ஒரு இயற்கை வளம் நிறைந்ததாக மாறும்பொழுது எல்லா வகையான மரம் செடி கொடிகளும் அங்கே வளர ஆரம்பித்து விடுகின்றன. ஆகவே பனைமரத்தை பொறுத்தளவிலே அது மிக மிக முழுமையான ஒரு பல்லுயிர் பெருக்கத்தின் ஆதாரமாக அல்லது எல்லோருக்குமான ஒரு பொதுவான மரமாக இன்று காணப்படுகின்றது. பனைமரத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய வேர் முதல் இலை வரை இலை மட்டை நார் தும்பு அதே போல் அதிலிருந்து ஒவ்வொரு தண்டு பகுதியாக இருக்கட்டும் அல்லது மரத்தினுடைய வேறு வேறு பகுதிகளாக இருக்கட்டும் அத்தனையும் தொழிற்சாலை மூலப்பொருளாக மாறுகின்றது. ஒரு தொழிற்சாலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான மூலப்பொருளை பனைமரத்திலிருந்து எடுக்கும் பொழுது ஏறக்குறைய மனித தேவைகளுக்கான 40 விழுக்காடு பொருட்களை பனைமரத்திலிருந்து தயாரிக்க முடியும். பனை உணவுகளை பொறுத்தவரையிலே இன்று பனைமரத்தினுடைய அந்த பதநீர் பழம் கிழங்கு போன்றவற்றிலிருந்து பனை உணவுகளை தயாரிக்கலாம். அப்படிப்பட்ட உணவுகளை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பனைமரங்கள் இது தயாரித்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணவு தேவையிலே கிட்டத்தட்ட 10 விழுக்காடு பனை உணவுகளின் மூலமாக அங்கே சரி கட்டப்பட்டிருக்கும். ஆகவே அந்த நிலையிலே வரும்பொழுது இந்த அரசிற்கு 1000 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் மிச்சப்படுத்தப்படும். அப்படி பனைமரம் வந்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாக மாறுவதற்கான நிலையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொருவரும் பனைமரத்தை பயன்படுத்த வேண்டும். அதற்கு மாநாடுகள் நடத்தப்படுகின்றன, அதற்கான பரப்புரைகள் நடத்தப்படுகின்றன. இந்த மாநாடுகள் வழியாக நாம் பல்வேறு செய்திகளை சொல்லும் பொழுது அதே நிலையிலே இந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்க ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய பங்களிப்பை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு பனையை ஒரு முன்னுதாரணமாக வைத்து அல்லது பனையை ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் நினைத்து கொண்டு முழுமையாக பனையோடு வாழ்வோம், பனையோடு நாம் இணைந்து செயல்படுவோம், பனை நம்மை வாழ்விக்கும், பனை பொருளாதாரத்தின் மூலமாக இந்த உலகத்தை நாம் வாழ வைக்கலாம்.